செல்களில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸே பல நோய்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து இருதய நோய் முதல்ல வராமல் தடுக்கணும்னா அவசிய தேவை. ரத்த அணுக்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டோம்னா, ரத்த அணுக்களுக்குள்ள கழிவுகளே சேராமல் பார்த்துக்கிட்டோம்னா, நாக்கில் சில பேர் பார்க்க முடியும், நாக்கிலையும் அந்த மாதிரி பிளாக் கலர் டாட்ஸ் இருக்கும். அப்போ கருப்பு கலர் புள்ளிகள் வருதுனாலே நம்ம உடம்புல ரத்தத்தில் கழிவுகள் சேர்ந்துருச்சு. அப்போ இதை மட்டும் எப்படி கிளியர் பண்ணும்? வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறது. யோகம் யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம் எல்லாருமே, அந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு சுவாசி நேச்சுரல் கியூர் ஹாஸ்பிட்டலு மருத்துவர் அக்ஷயன் சார் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு ரத்தத்தில் கலக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எதனால் வந்து கலக்குது, கெட்ட டாக்ஸின்ஸ் எதனால் வருது, அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ எந்த பிரான்ச்சில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை அண்ணா நகர் பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாசி பிரான்ச்சில் தான் இருக்கும். வாங்க அவரை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் சார். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார். சந்தோஷம். சார், இப்போ நான் குவஸ்டின்ஸ் கேட்டதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயம் சார், நிச்சயமா. அதாவது பிளட்டு டாக்ஸின்ஸ், இப்போ வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் இன்னைக்கு எல்லா நோய்களுக்குமே ஒரு அடிப்படை காரணம் அப்படின்றது வந்து இயற்கை மருத்துவத்தோட ஒரு சாராம்சம். நீங்கள் டைரெக்டாக அந்த டாக்ஸினை பற்றியே கேட்டீங்க. இது சேருவதற்கு அப்படின்னா நிறைய ரீசன் சொல்லலாம். ஓகேங்களா? நம்மளுடைய உணவு முறை பழக்க வழக்கம், நம்மளுடைய உடல் உழைப்பு இல்லாமல் போனது, அந்த மாதிரி சில விஷயங்களை நிறைய சொல்லலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீன தேசத்தில், ஏன்னா நம்மளும் சீனாவும் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம அந்த பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள், பாரம்பரியமான உணவு முறைகள், பாரம்பரியமான மருத்துவ முறைகள், பாரம்பரியமான மற்ற ஆக்டிவிட்டீஸ், லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ், பழக்க வழக்கங்கள் எல்லாமே, கலாச்சாரம் இன்னும் கடைபிடிச்சிக்கிறதுக்குன்னு சொல்லலாம். ஆமாம், அப்படி ஒரு பாரம்பரியமிக்க ஒரு இதில் வந்து பார்த்தோம்னா சீன தேசத்தில் அங்கே உள்ள ராஜாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் வந்து வாழணும், ஆரோக்கியமாக வந்து இருக்கணும், நீண்ட நாள் வாழ்கிறது மட்டும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் எப்படி நமக்கு இங்கே சித்தர்கள்லாம் வந்து ரிசர்ச் பண்ணாங்களோ, ஓகேங்களா, எப்படி நம்ம சித்தர்கள் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை சொல்லிக் கொடுத்தாங்க, ஆரோக்கிய முறைகளை சொல்லிக் கொடுத்தாங்க, அதுபோல் நடந்தது. அப்போ அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க, பிளட்டு டாக்ஸின்ஸ், ரத்த அணுக்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டோம்னா, ரத்த அணுக்களுக்குள்ள கழிவுகளே சேராமல் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப் டைம் ஆரோக்கியமாக வாழ முடியும், அவ்வளோதான். ஏன்னா அந்த உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மா வந்து உள்ளே போயிட்டு வருது அப்படின்னா, இந்த உறுப்புகள் பாதிக்கப்படாத வரை அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? உறுப்புகள் பாதிக்கப்படும் பொழுது தான் சுற்றுறதுக்கே பாதலன்னு சொல்லிட்டு வெளியில் போக ஆரம்பிக்கும், அப்போ தான் அந்த உயிரிழப்புன்றது ஏற்படுது, சரிங்களா? அப்போ நம்ம உடம்புக்குள்ள ஓட்டங்கள், நிறைய ஓட்டங்கள் ஓடுது. கண்ணுக்கு தெரிஞ்ச ஓட்டங்களாக நம்ம சொல்லணும்னா ரத்த ஓட்டங்கள். அப்போ இந்த ரத்த ஓட்டத்தில் ரத்த அணுக்களுக்குள்ள அந்த கழிவுகள் சேர சேர ரத்த ஓட்ட தடைன்றது ஏற்பட ஆரம்பிச்சிருது. அப்போ அதை எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நிறைய முறைகள் ஈஸியாக வீட்டில் கடைபிடிக்கக்கூடிய முறைகளை சொல்லலாம். இதில் முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள்லாம், நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நோய் வருவதற்கு முன்னாடியே வந்து ப்ரிவென்ஷன், அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. நோய் வரும் முன் காப்போம்ன்றதை அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கங்கன்றாங்க. அவங்க அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செல்லுக்குள்ளே கழிவுகளை சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் சொல்லியிருந்தாங்க. சரி, நோய் வந்துடுச்சு, வந்துடுச்சு, இப்போ கரண்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த கழிவு நீக்கத்தை தான் பண்ண சொன்னாங்க. அந்த கழிவு நீக்கத்தை பண்ண ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருந்தாங்க. ரைட்டு, இப்போ நோய் வந்து வருவதற்கு முன்னாடி, அடுத்து வந்துடுச்சு, இப்போ வந்து கழிவு நீக்கம் பண்ணி குணமாயிருச்சு, இப்போ திரும்ப அதை அந்த லெவலை ஏற விடாமல் கட்டுப்படுத்தி எப்பயுமே வச்சுக்கிறதுக்கு, அது நீங்கள் இப்போ உள்ள நோய்கள் எல்லா நோய்களையும் வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே இப்போ சுகர், ஆஸ்துமா அப்படி எல்லாமே வச்சுக்கலாம், அந்த லெவலை வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையாக நோய் வருவதற்கு முன்னாடி, நோய் வந்திருக்கும் பொழுது, நோய் குணமானதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ், இது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கழிவு நீக்கம், கழிவு நீக்கம், கழிவு நீக்கம் தான். ஆமாம், செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவு நீக்கம், அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேர்வை மூலமாக வெளியேற்றக்கூடிய கழிவு நீக்கம் தான் மிக முக்கியமான ஒரு கழிவு நீக்கமாக நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதான் செல்களில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு. அப்போ வேர்வை வெளியேற்றுறதுக்கான இதே இல்லை, இன்றைக்கி சாத்தியமே இல்லாமல் ஆயிடுச்சு. எல்லாருமே இன்றைக்கி தொழில் முறைகளில் ஏசி ரூமுக்குள்ளே ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு கண்டிஷன்ன்றது வந்துருச்சு. ஆமாம், அப்போ வந்துருச்சு. ஆமாம், அவ்வளோதான் விஷயம். அப்போ இதுதான் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக். அப்போ அந்த டாக்ஸின்ஸ் வந்து சேர்ந்து உள்ளே போகுது, அதுதான் பார்த்திங்கன்னா வந்து பிளட் வெசல்ஸில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு டாக்ஸின்ஸாக போகுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேங்குது, அது ஹார்ட் அட்டாக்.
ஓகேங்களா. இப்போ அதே பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து பேங்கரியாஸ்க்கு போகக்கூடிய பகுதிகளில் வந்து போகுது. அங்கே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆல்ஃபா செல்ஸ் பீட்டா செல்ஸ் எல்லாம் கூட டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. அப்போ பீட்டா செல்ஸில் டிஸ்டர்பன்ஸ் ஆனோம்னா இன்சுலின் சுரக்கிறதே பற்றாக்குறையாகுது. அப்போ அந்த செல்களில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸே பல நோய்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். வெரிகோஸ் வெயின் வர்றது சரிங்களா, ஆமாம், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது ஓகேங்களா, இப்படி ஆஸ்துமா போன்ற பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி கம்ப்ளைண்ட்டும் கூட பார்த்திங்கன்னா பிளட்டில் அதிகப்படியான டாக்ஸின் சேர்றதுனால, வெப்ப கழிவுகள் சேர்றதுனால இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்போ இதை மட்டும் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பான சூழலில் சூரிய ஒளிப்பட்டு வேர்வை வேர்க்கணும், சூரிய ஒளி பக்கம் போகிறதே இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து அந்த விட்டமின் டி கம்மியாயிருது, அப்புறம் வைட்டமின் சி கம்மியாயிருது. இந்த விட்டமின் டியோட பங்களிப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம இந்தியா போன்ற வெப்பமான நாடுகள்லேயும் விட்டமின் டி குறையுது அப்படின்னா அது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான், ஆகக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நம்மளுமே வந்து வெயிலுக்குள்ளே போகாமல் உள்ளேயே ஏசி ரூமுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய பணிகள் நிமித்தமாக. அப்போ விட்டமின் டி குறையுது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கழிவு நீக்கம் சரியாக வந்து நடக்காமல் இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு பல நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம ஈஸியாக வீட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து முதல்ல ஒழுக்க நடவடிக்கைகள், அதாவது அதிகாலை எந்திரிக்கிறது, இரவு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதிக நேரம் முழிச்சிருக்காமல் முன்னாடியே தூங்க போகிறது, பகல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, சரியான நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போனோம், ஸ்கூலுக்கு போகிறப்ப பாடம் படித்தோம், ஆனால் பாடம் படிக்கிறத விட நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த ஒழுக்க நெறிமுறைகளை வாழ்கிறது தான் சொல்லி கொடுத்தாங்க. கரெக்டாக காலையில் வந்து 9 மணிக்கு கரெக்டாக ப்ரேயர் உள்ளே வந்துடணும். அப்போ அங்கே லேட்டாக போனால் என்ன நடக்கும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிற்க விட்டுருவாங்க இல்லையா, நிற்க விட்டு ஃபஸ்ட்டு பீரியட் வரைக்குமே கூட அலோவ் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரிலாம் சில ஸ்கூல்ஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அவர்ஸ் இன்னும் லேட்டாக அப்போலாம் வீட்டுக்கு போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. எதுக்காகனா அடுத்த நாள் நீ லேட்டாக வரக்கூடாது. அப்போ நம்ம வந்து அந்த டைமிங்கெல்லாம் முத கொண்டு எப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க, அப்போ அந்த டயத்தில் கிடைக்க வேண்டியது அந்தந்த டயத்தில் தான் கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம அதிகாலை கிடைக்க வேண்டிய அந்த சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த யூவி ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 10 மணி 11 மணிக்கு எந்திரிச்சிட்டு போனீங்கன்னா எப்படி, அதனால் அந்த ஒழுக்க நெறிமுறைகள் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த அதிகாலை எழுந்து சூரிய ஒளியை வாங்குறது இது பண்ணுறது மூலமாக இந்த விட்டமின் டி மூலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பலன்கள், அது மூலமாக கழிவு நீக்கம் நடக்கும். அப்போ கழிவு நீக்கம் நடக்கப்படும் பொழுது நமக்கு பெரிய பெனிஃபிட்ஸாக இருக்கும், நம்ம ஆரோக்கியமாக லாங் லைஃப் வாழணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக சூரிய ஒளியோடது தேவை, விட்டமின் டி தேவை ஓகேங்களா. ஆமாம், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய கொலஸ்ட்ரால் கழிவுகள் சேர்றது, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள ரா மெட்டீரியல்ஸ் வந்து சேர்றது, நம்ம கழிவு நீக்கம் நடக்கலைன்னா உள்ளுக்குள்ளே தேங்கி தேங்கி அது சேர்றது அப்படிலாம் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணலாம், அதெல்லாம் ஹெர்பல் ஸ்டீம் பண்ணலாம், அது கொஞ்சம் பெஸ்ட்டு. தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 லிட்டர்னு சொல்லி ஆவரேஜாக சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் பொதுவாக எப்படி சொல்கிறோம்னா, நீங்கள் 20 கிலோ வெயிட்டுக்கு 1 லிட்டர் தண்ணின்னு சொல்லி ஆவரேஜாக எடுத்துக்கங்க. 60 கிலோ இருக்கீங்கன்னா 3 லிட்டர், 80 கிலோ இருக்கிறீங்கன்னா 4 லிட்டர் வரைக்கும் போய்க்கலாம். அதுக்காக இப்போ 100 கிலோனா 5 லிட்டர் குடிக்கணுமா அப்படின்னா குடிக்கணும், அதுதான் கணக்கு. பட் 3 லிட்டர்ஸ்லேருந்து 5 லிட்டர்ஸ் வச்சுக்கலாம், ஆவரேஜாக 3 லிட்டராவது கம்பல்சரி குடிக்கணும். அதனால தான் அந்த ஆவரேஜுக்குள்ளே நின்றாங்க. 3 லிட்டர் தண்ணி நம்ம டெய்லி குடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் 3 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு இன்றைய நாள் முழுவதும் இந்த கேனை காலி பண்ணுறோமான்னு செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா மறந்துடும், டோட்டலாகவே நிறைய பேர் 1 லிட்டர் தான் குடிக்கிறாங்க, 1/2 லிட்டர் தான் குடிக்கிறாங்க. அவ்வளவுக்கு கம்மியாக குடித்தா உள்ளே எப்படி க்ளீன் பண்ணோம், ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே தண்ணி தான் இல்லைங்களா. துணி துவைக்கணும்னாலும் தண்ணி தான், பாத்திரம் விளக்கணும்னாலும் தண்ணி தான். இப்படி நம்ம வீட்டில் அன்றாடம் க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறதெல்லாம் வாட்டரா. அப்போ உடம்புக்குள்ளே வாட்டர் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா க்ளீனிங் எப்படி நடக்கும், செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றணும்னாலும் தண்ணியினுடைய அவசியம் ரொம்ப முக்கியம் ஓகேனா. அப்போ தண்ணியை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா தான் நம்ம வந்து செல்லுக்குள்ளே டாக்ஸின் சேராமல் இது பண்ண முடியும். அப்புறம் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்றது, உள்ள இன்டேக் கொடுக்குறது. நம்ம கழிவு நீக்கம் பண்ணப்படும் பொழுது உள்ளுக்குள்ளே தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் உள்ளே வர்றதை நம்ம தடுக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேனா. அந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கலாம். அப்புறம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் சமயமாக இருக்கிறாங்க, இப்போ தான் அந்த விழிப்புணர்வு வந்திருக்குது, ரொம்ப நல்லது.
உள்ளுக்குள்ளே ஒரு மிஷின் அரைச்சி கழிவு வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம மூணு வேலையும் உள்ளே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இடையில ஒவ்வொரு வேலை உணவுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்கிறதும் இப்போ போக ஆரம்பிச்சிருச்சு. காலை உணவுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து டீ, காஃபி, பிஸ்கட்டு அந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் காலை உணவு முடித்து மதிய உணவுக்கு நடுவில் டீ, வடை போயிட்டுருக்குது. மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் நடுவில் சாயந்தரம் அதே போல் வந்து டீ, வடை, மிச்சரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. பழக்கப்பட்டவங்க அப்போ ஃபுல் டைம் லோடு உள்ளே போயிட்டே இருக்குது. அப்போ இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்றத நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கொஞ்சம் கேப் கொடுத்தோம்னா அரைச்சதை வெளியே தள்ளுற வேலை கரெக்டாக நடக்கும். ஓகேங்களா? ஆமாம். அதை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரை வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாளோ 15 நாளைக்கு ஒரு நாளோ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு டயட் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ அந்த க்ளீனிங் ப்ராசஸுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும். என்ன தான் இருந்தாலும் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் பொதுவாக பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகளில், பாதகூச சிகிச்சை முறைகளில் இதை வந்து பண்ணி கொடுக்குறோம். உள்ளே வந்து கால் பாதத்தில் வந்து பார்த்தோம்னா செல்லுக்குள்ளே அவ்வளோ டாக்ஸின்ஸ் இருக்குதுன்னா நம்ம கால் பாதத்தில் எப்படி அடையாளம் தெரியும் அப்படின்னா, நிறைய பிளாக் கலர் டாட்ஸாக இருக்கும். கால் பாதத்தை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிளாக் கலர் டாட்ஸாக இருக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் இவங்களுடைய உடம்புல, இவங்களுடைய செல்லுக்குள்ளே நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஏன்னா நம்ம லார்ஜ் இன்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆனால் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அப்படின்னா நம்ம அது மேலே கவனம் செலுத்தலையே, அதான் விஷயம். அப்போ அதை கால் பாதத்தில் அப்படியே அப்பட்டமாக காமிக்கும், ஃபுல்லாக பிளாக் கலர் டாட்ஸாக காமிக்கும். நாக்கில் சில பேர் பார்க்க முடியும், நாக்கிலையும் அந்த மாதிரி பிளாக் கலர் டாட்ஸ் இருக்கும். அப்போ கருப்பு கலர் புள்ளிகள் வருதுனாலே நம்ம உடம்புல ரத்தத்தில் கழிவுகள் சேர்ந்துருச்சு, அதை வெளியேற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். அது நம்மளுடைய சிகிச்சை முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் பாதத்தில் பண்ணுறதுல வாரம் ஒரு நாள் நம்ம வந்து பண்ண சொல்கிறோம் பக்கா. அதில் நல்லா வந்து டாக்ஸின்ஸ் ஃபுல்லாக வெளியேறத ஃபீல் பண்ணுவாங்க அவங்களே வந்து ஒரு 3 சிட்டிங் 6 சிட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபீல் பண்ணி அதை சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது சிகிச்சை முறைகள்னு சொல்லிட்டு. ஒரு சில பேருக்கு மெடிசன்ஸ் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் மெடிசன்ஸ் மூலமாக தான் கிளியர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் சில டாக்ஸின்ஸ் இருக்கும். ஆமாம். ஏன்னா அந்த கால் பாதத்தில் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது வந்து அதிகமாக இருக்குது. அந்த அதிகமாக இருக்கிறது என்ன பண்ணலாம், மெடிசன் மூலமாக பண்ணலாம். அப்போ நாங்கள் இந்த இது சம்மந்தப்பட்டே தேடிக்கிட்டு இருக்கப்படும் பொழுது, இப்போ நான் சொன்ன மாதிரி இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு மெடிசன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா, அப்போ தான் எனக்கு கிடைச்சது ஒரு மெடிசனை, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மெடிசன், சர்வரக்ஷா அப்படின்ற ஒரு பேரில் நமக்கு வந்து கிடைச்சது. அது வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள இன்கிரீடியன்ஸ் அப்படின்னா வந்து அஸ்டாசாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையும், விட்டமின் டியும், ஓகேங்களா, அப்புறம் ஜின்செங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையும் கலந்துருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதில் அந்த அஸ்டாசாந்தின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மிராக்கிள் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை. இன்றைக்கி விட்டமின் டி நிறைய பேருக்கு டெஃபிஷியன்சி. இப்போ விட்டமின் டியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டு டோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கிட்டு வரும்பொழுது எப்போவுமே விட்டமின் டின்றது குறையாது. விட்டமின் டியை நம்ம கரெக்டாக வச்சுருக்கப்படும்பொழுது நமக்கு போனு, நர்வஸு, மசில்ஸு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம், டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜாக்கள் பயன்படுத்தப்பட்ட மூலிகை தான் அந்த ஜின்செங் அப்படின்ற அந்த மூலிகை, அற்புதமான மூலிகை. இப்போ இதோட காம்பினேஷனில் நம்ம வந்து ஒரு மெடிசனாக கிடைச்சா எப்படி இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வரக்ஷான்ற பேரில் நமக்கு அந்த மெடிசன் கிடைச்சிது. பார்க்கலாம். அருமை. ஆ, நிச்சயமாக இருக்கலைங்களா? இது என்ன கேப்சூல்ஸா சார்? கேப்சூல்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட் செல் கேப்சூல்ஸு. நம்ம சும்மா தண்ணிக்குள்ளே சாப்பிடணும் கூட கிடையாது, சும்மா டைரெக்டாக வாயில் போட்டு அப்படியே லைட்டாக மென்று அந்த சார் அப்படியே இறங்கும். அந்த கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த ஃப்ரூட்ஸ் இதில் இது பண்ணது, அதனால் நல்ல சாஃப்டாக இருக்கும், அதுவாகவே கரைஞ்சிரும். அப்படி ஒரு தன்மை வாய்ந்தது. ஓப்பன் பண்ணுறது லைட்டாக புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணணும் அந்த மாதிரி. க்ளோஸ் இருக்குது, எடுக்குன்னா இது பண்ணிக்கோங்க. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அஸ்டாசாந்தின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து இருதய நோய் முதல்ல வராமல் தடுக்கணும்னா அவசிய தேவை. ஓகேங்க? வந்துருச்சுனாலும் அவங்க வந்து திரும்பவும் வந்து பெருசாகாமல் இருக்கிறதுக்கு அவசிய தேவை. இந்த பிளாக், ஹார்ட் பிளாக்கை கரைக்கிறதுல ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. சரிங்களா? ஆமாம். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கழிவு தேக்கம் தான். அதான் அப்போ அதை நீக்கி அந்த அவங்கள வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. டயபெட்டிக்கையும் ஓரளவு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதுபோல் இந்த குழந்தையின்மை பிரச்சனை, மாதவிலக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஓவரிஸில் சிஸ்ட்டு, யூட்ரஸில் ஃபைப்ராய்டு, இப்படி இருக்கிறவங்களுக்கு
கொழுக்கும் முத கொண்டு அது வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அந்த மாதிரி அப்புறம் ஸ்கின் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அரிப்பு இருக்குது, பிளாக் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ட்ரைனஸ் இருக்குது, உடல் சோர்வு இருக்குது, டயர்ட்னஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவல் இதுக்குள்ளே பண்ணும் பொழுது ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எல்லாத்தையும் வந்து வெளியே கொண்டு வருது. ஒவ்வொரு செல்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸும் வெளியே கொண்டு வரும்பொழுது பயங்கர எனர்ஜி ஏறுவாங்க. அது ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஒரு 4 டேஸ்லேயே வந்து நல்ல எனர்ஜியாக இருக்குது, இப்போ பிரிஸ்காக இருக்குன்றதை ஃபீல் பண்ண முடியுது. உள்ளே இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ். போன் நல்லா சென்டர் பண்ணி கொடுத்துருது, ஏன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் டி இருக்குது. இப்போ போன் நல்லா சென்டர் பண்ணி கொடுக்குது. இப்போ மூட்டு வலி முழங்கார் வலி பேஷண்ட்ஸாக இது பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து மெடிசன்றதை விட இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து எப்படி வந்து மூட்டு வலின்னு சொல்லி போனாங்க, கால்சியம் டேப்லெட்டை லைஃப் டைம் சாப்பிட்டுக்கிறாங்க. கால்சியம் டேப்லெட்டை லைஃப் டைம் சாப்பிடுங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி வந்து ரெகுலராகவும் கூட வந்து கால்சியம் எடுத்துக்கக்கூடாது தான். நம்ம உடம்புக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. அப்போ அதையும் மீறி ரெகுலராக அதை எடுக்கப்படும் பொழுது அங்கே என்ன ஆகும், போனில் எக்ஸஸ் கால்சியம் ஸ்டோரேஜ்னு இதாக இருமில்ல. ஆனால் பாருங்கள், அப்படி இருந்தாலும் அவங்க திரும்ப கொஞ்சம் கட் பண்ணி நிப்பாட்டிட்டு திரும்ப போய் செக் பண்ணாங்கன்னா திரும்ப கால்சியம் டிஃபிஷியன்சி வந்துடுது. ஓகேங்களா? அப்போ மூட்டு வலி இருக்கிறவங்க ரெகுலராக கால்சியம் டேப்லெட் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. மூட்டு வழியான தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி நீ பெயின் இருக்கிறவங்க பொறுத்தளவுக்கு உள்ளுக்குள்ளே டீடாக்சி பேஷனுக்கு ரெகுலராக எடுத்துக்கலாம், அது தப்பே இல்லை. சரிங்களா? இப்போ தண்ணி குடிக்கிறோன்னா தண்ணி ரெகுலராக லைஃப் டைம் எடுத்துக்கலாம், ஏன்னா அது வந்து டீடாக்சி பேஷன் கழிவு வெளியேற்றுறதுக்கு. அப்போ அந்த மாதிரி செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை நீக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கி எந்த நோய் இருந்தாலும் அதுக்கு அவசிய தேவை இந்த ஒரு சப்ளிமெண்ட். ஓகேங்களா? ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அப்போ அவங்களுக்கு மூட்டு வலி முழங்கால் வந்து வரலாம். ரொம்ப ஈஸி சார். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சாஃப்ட் ஜெல் ஃபார்மில் இருக்கும். நம்ம வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 கேப்சூல் எடுத்து நம்ம டைரெக்டாக வாயில் போட்டு அப்படியே வந்து மென்று அப்படியே அந்த சாரை உறிஞ்சி அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைப் தான் அது. தண்ணியிலையும் தாராளமாக குடிச்சிக்கலாம். சரிங்களா? சாப்பாட்டுக்கு முன்னாடி அப்படின்னாலும் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி, சாப்பிட்டாங்க அப்படின்னாலும் ஒரு 1 ஹவருக்கு பின்னாடி, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து சாப்பிட சொல்லலாம். இன்றைக்கி இதை சாப்பிட்டு இது பண்ணவங்க நிறைய, அதாவது சில விஷயங்களை தான் சரி செய்ய முடியுன்றலாம் கிடையாது, இதுக்குள்ளே அவ்வளோ பெரிய மிராக்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஏன்னா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்லாம் வெளியாச்சுன்னா நம்ம உடம்புக்கு ஆதாரமே அதுதானே. ஒவ்வொரு அணுக்கள்லையும் நம்மளுடைய அந்த உயிர் அணுக்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு அணுக்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேச்சுனாலே போதும். அதுக்கு வந்து இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன் சார். சூப்பர், ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க நீங்கள். இதை நாங்கள் நம்மளுடைய சிகிச்சையோடு சேர்த்து தான் அதை இது பண்ணுறோம். ஆமாம். சரி, வெளியூர்லேருந்து சில பேர் இது பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து சரி மெடிசன் மட்டும் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறோம். ஓகே சார், சூப்பர் சார். சார் சொன்ன மாதிரி தாங்க, நம்ம ரத்தத்தில் கழிவுகள் வெளியேறினாவே போதும் நம்ம உடம்புல இருக்கிற பல பிரச்சனைகள் வந்து சரியாகும். ஸோ நிச்சயமாக வந்து இந்த கேப்சூல்ஸ் வந்து அதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சர்வரக்ஷா இந்த கேப்சூல்ஸ் ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க, எப்பயுமே வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ்வோம். ரொம்ப நன்றி சார். சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்போங்க. இதே மாதிரி அடுத்து 800 பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, இந்த கேப்சூல்ஸ் உங்களுக்கு வேணால் கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சார்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நன்றி. நன்றி சார். நன்றி சார்.